ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி வர்த்தகம் எப்படி இருந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபால் அதற்கு முந்தைய தேதியிலே நான் சொல்லியிருந்தேன் நமக்கு மூன்று கேண்டில் அடுத்து அடுத்து டவுன் ட்ரெண்டில் விழுந்துருக்கு இது வந்து த்ரீ பிளாக் க்ரோ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அடுத்த அடுத்த கேண்டில் கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலாவது நாளாக ரெட் கலர் கேண்டில் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு அது இல்லாமல் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜாக நம்ம பிரேக் பண்ணி ரொம்ப கீழே இருக்கோம் பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்ற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மார்க்கெட் ஓப்பன் பொழுது நிஃப்டி பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழில் ஓப்பனானது ஓப்பன் ஆன புள்ளி தான் அன்றைய தேதியினுடைய அதிகபட்ச மதிப்பு அதற்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு புள்ளிகள் கீழே சரிஞ்சு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்தது க்ளோஸ் ஆகும்பொழுது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இப்போ லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது நம்ம பார்க்கலாம் இப்போ நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது இந்த நிஃப்டினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் எந்த இடத்துல வந்து புதன்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இருக்கிற இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரீவியஸ் டேவோட லோவை கரெக்டாக பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆனது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் மேலே ஏற முடியாமல் கன்சிகூட்டிவாக ஃபால் ஆகிட்டு கீழே முடிவடையும் பொழுது நல்ல ஒரு லோ லெவலுக்கு பக்கத்தில் முடிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் எந்த ரெக்க ரெக்கவரியும் எந்த இடத்துலேயும் பெருசாக நடக்கல தொடர்ந்து ஒரு ஃபால் தான் நடந்தது அதே மாதிரி டெய்லி சார்ட் பார்த்தோன்னா நமக்கு லெவல்ஸ் தெரியும் நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட் இது நிஃப்டினுடைய டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே இருக்கும் அடுத்தது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அடுத்து மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் பதிமூணாயிரத்தி எழுநூறுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி அதிகபட்சம் மேலே வந்து நமக்கு பவுன்ஸ் பேக் ஆனதுன்னா அதற்கு முந்தைய தேதியினுடைய ஹை பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட் மேலே இருக்குது அவ்வளவு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பதுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்கேஸ் பவுன்ஸ் பேக் ஆனாலும் இது த திரும்ப மேலே போகிறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் புதுசாக வந்து பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் மார்க்கெட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பட்ஜெட் வேறு பக்கத்தில் வர்றதால ரொம்ப காஷியஸாக வெயிட் பண்ணுங்கள் பட்ஜெட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல ஆனால் மார்க்கெட் இன்னும் ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் இதை ஒரு நல்ல சான்ஸாக பயன்படுத்தி அக்குமுலேட் பண்ணலாம் லாங் டர்ம் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் வர்ற வரைக்கும் ஸ்டாக்ஸை எல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் கம்மி விலைக்கு வரும்பொழுது வாங்கலாம் எல்லா செக்டருமே கீழே வந்துட்ருக்கிறதால நல்ல செக்டரில் நல்ல பங்குகளெல்லாம் இப்போ நல்ல விலை வீழ்ச்சி அடையும் அதை பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பங்குகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஷார்ட்டிங் வேணால் போடலாமே ஒழிய பவுன்ஸ் பேக் ஆனாலும் அது கன்ஃபர்மேஷன் வராமல் லாங் எடுக்க வேண்டாம் குளோபல் மார்க்கெட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்க் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் நிஃப்டி பேங்க்கும் இன்றைக்கி மிகப்பெரிய ஃபால் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ அந்த பிளாக் க்ரோ பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டேகர்டாக வந்து நேத்திய கேண்டில் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரியே கீழ் நோக்கி பெரிய ஃபால் அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் நேற்றே கட் பண்ணிடுச்சு இன்றைக்கி ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜையும் கட் பண்ணி கரெக்டாக அதே இடத்துல இருக்குது இப்போது பேங்க் நிஃப்டியில் பொசிஷன் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பேங்க் நிஃப்டி நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்கினதுன்னா பெரிய ஃபால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சாரி முக்கியமான சப்போர்ட் லெவல் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணியிருக்கு அப்போது அடுத்த லெவல் முப்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு முடிஞ்சிருக்கு அடுத்த முக்கியமான லெவல் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ இருக்குது நமக்கு இந்த பாயிண்டில் இந்த ஸ்விங் லோ ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் எல்லா லைன்ஸையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் லோ இருக்குது இந்த ஸ்விங் லோ வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல் அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸு டூ டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நேஸ்டாக் ஒரு சரிவு அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டில் ட்ரேட் ஆனது ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சடு ட்ரேடிங் அப்புறம் ஃப்ளாட் ட்ரேடிங் ரொம்ப ஃபால் எந்த மார்க்கெட்லையுமே இல்லை ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக ஃபால் ஆனது எஸ்ஜிஎஸ் நிஃப்டி கூட இப்போ மைனஸில் தான் வர்த்தகமாயிட்டிருக்கு நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்ஸோட சென்டிமெண்ட் பாருங்கள் நெகட்டிவாக இருந்ததுன்னா நாளைக்கும் ஒரு ஃபால் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஒரு நாலு நாள் ஃபால் ஆகும்பொழுது ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்கும் பவுன்ஸ் பேக் வருதேன்னு உடனே மார்க்கெட்டில் பைக் என்ட்ராகாதீங்க ஆகாதீங்க கன்ஃபர்மேஷன் வராமல் அடுத்த லெவலுக்கு உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க ஜாக்கிரதையாக ட்ரேடிங் பண்ணுங்கள் முக்கியமான நியூஸ் புதன்கிழமை நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நிஃப்டி வந்து இந்த ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் முதல் தடவையாக பதினாலாயிரத்துக்கு கீழே கட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இரநூத்தி எழுபத்தி ஒரு புள்ளிகள் சரிஞ்சு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முடிச்சிருக்கோம் சென்செக்ஸ் ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு புள்ளிகள் சரிவடைஞ்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பத்தில் முடிஞ்சிருக்கோம் பேங்க் நிஃப்டி தொள்ளாயிரத்தி பதினாலு புள்ளிகள் டவுன் முப்பதாயிரத்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஃபால் பெரிய மார்க்கெட் ஃபால் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி அஞ்சு சதவிகிதம் குறைஞ்சி நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பத்து கிராம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிப்ரவரி ஃப்யூச்சர்ஸில் அதே மாதிரி சில்வர் பாயிண்ட் ஃபைவ் வந்து விலை குறைந்து அறுபத்தாறாயிரத்தி இரநூறுன்ற லெவலில் ஒரு கிலோ ட்ரேட் ரிசல்ட் சீசன் ஹிந்துஸ்தான் யூனியன் இவர் இன்னைக்கு கிரீனில் வர்த்தகமானது இவர்கள் வந்து ரிசல்ட் பத்தொம்பது சதவிகிதம் இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்கிறாங்க ப்ராஃபிட் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு இந்த குவார்ட்டரில் சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக் ரிசல்ட் ஓரளவு நல்லா கொடுத்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாததால் இதுவும் இன்றைக்கி ரெட்டில் தான் வர்த்தகமானது பேங்கோட ப்ராஃபிட் ஒரு ஆயிரத்தி அறுபத்தோரு கோடி ரூபாயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முந்தைய ஆண்டில் வந்து இதே குவார்ட்டரில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் லாஸ் காட்டியிருந்தாங்க இது ஒரு நல்ல ரெக்கவரின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்கிறதால இந்த ஸ்டாக்ல அது ரியாக்ட் ஆகலை மேரிகோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகரித்து வர்த்தகமானது பதிமூன்று சதவிகிதம் இப்போ கவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க கனரா பேங்க் ஷேர் ப்ரைஸ் ரெண்டு சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது இவர்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்ட்ரெஸ்டினுடைய வரக்கூடிய வருமானம் மூணு புள்ளி நாலு சதவிகிதம் சரிஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு சதவிகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டேர்லிங் அண்ட் வில்சன் சோலார் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்னைக்கு க்ரீனில் வர்த்தகமானது இவர்கள் ஒமானில் செகண்ட் ப்ராஜெக்டை இன்றைக்கி க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இமாமி கன்சூமர் குட் நாற்பத்தி நாலு சதவிகிதம் இயர் ஆன் இயரில் வந்து ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இதே முந்தைய ஆண்டில் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி தான் இருந்தது ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரெட்டு என்ன ப்ராப்ளம்னா ஆட்டோ எக்ஸ்கியூஸ் மீ ஆட்டோ ஸ்டாக்கு வந்து ஒரு புது பாலிசி வந்திருக்கு அது என்னென்னா ஸ்கிராப்பேஜ் பாலிசி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பழசான வெஹிக்கிள்ஸை வந்து ஸ்க்ராப்பேஜ் பாலிசி மூலியமாக ஸ்க்ராப் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ரெனியூ பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகம் பண்ணுறதா இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே தொடர்ந்து ஆட்டோமொபைல் செக்டரில் எல்லா ஸ்டாக்ஸும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்தது தேஜஸ் நெட்ஒர்க் இன்றைக்கி விலை கொஞ்சம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் மல்டி இயர் கான்ட்ராக்ட் ஏசிய கன்ட் கன்சல்டன்சி குரூப்போடு பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கம்பெனி சென்னை பெட்ரோலியம் மிகப்பெரிய சரிவு இருபது சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது லாஸ்ட் ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க நால்கோ மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசு வீதத்தில் ஸ்டவ் கிராஃப்ட் ஐபிஓ இருபத்தி ஐந்தாம் தேதி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆனது க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு கடைசி தேதி இந்த கம்பெனியினுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுருக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் பதிமூணு மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஒரு இருபது சதவீதம் இருபது டைம்ஸை தாண்டதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் நைன் டைம்ஸு இன்னும் குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் அதிகமாக உள்ளே வரல ஆனால் ரீட்டெயில் கேட்டகரியில் இதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது எஃப்ஐஐஸ் நேத்தும் பார்த்தீங்கன்னா செல்லராக இருந்தாங்க இன்றைக்கி மார்க்கெட்லையும் பார்த்திங்கன்னா செல்லராக தான் இருந்திருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் பார்த்திங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க அப்போது செல்லிங் இன்றைக்கி நிறைய நடந்ததால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இண்டியன் இண்டீஸஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் எஃப்எம்சிஜி செக்டர் எஃப்எம்சிஜி கம்பெனி வந்து டிஃபென்சிவ் செக்டர்மாங்க எப்போயுமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் எஃப்எம்சிஜி இந்துஸ்தான் யூனிலுவர் டாடா கன்சியூமர் ஐடிசி இமாமி கோத்ரேஜ் இதில் ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம எப்பயுமே வச்சிருக்கணும் எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவர்களுடைய முதலிட்ட கன்சியூமர் குட்ஸ் பக்கம் திருப்புவாங்க ஏன்னால் கன்சூமர் குட்ஸ்க்கு எப்போயுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிற டைமில் இந்த ஸ்டாக் வந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அதனால் இன்றைக்கி எஃப்எம்சிஜி செக்டர் வந்து டிஃபென்சிவ் பிளே பண்ணி பாசிட்டிவ் வர்த்தகமானது அதிகமாக அடிவாங்க பேங்கிங் செக்டர் மூன்று சதவிகிதம் சரிவு சரிவுமொபைல் செக்டர் சதவிகிதம் சரிவடைஞ்சி வர்த்தகமானது மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக் ரிலையன்ஸ் நெகட்டிவ் ஆகிடுச்சு டாடா மோட்டார்ஸ் இந்த ஆட்டோமொபைல் ஸ்க்ராபேஜி பாலிசி வந்ததால் ஆட்டோமொபைல் செக்டருக்கு நெகட்டிவ் நியூஸ் பேங்க் எல்லாமே இன்றைக்கி நல்ல நெகட்டிவ் ஒரு தொள்ளாயிரம் பாயிண்ட் கிட்ட இன்றைக்கி நிஃப்டி பேங்க்கில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது நல்ல பேங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த ஃபாலை பயன்படுத்தி அகோமேட் பண்ண ஆரம்பிக்கலாம் டாப் கெய்னர்ஸ் டெக் மஹேந்திரா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் விப்ரோ ஐடிசி பவர் கிரிட் இதெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற செக்டர் இந் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூன்று நாட்களாக ஐடி செக்டர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அதில் ஒரு டேர்னர் ஒன்று தெரியுது அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி கன்சியூமர் குட்ஸில் ஐடிசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்றைக்கி ரெண்டு ரூபாய் அதிகரித்து வர்த்தகமாயிட்டு இருந்தது டாப் லூசர்ஸ் டாடா மோட்டார்ஸ் ஆக்ஸிஸ் பேங்க் டாடா ஸ்டீல் கெயில் டைட்டன் கம்பெனி இதெல்லாம் வந்து இன்றைக்கி டாப் லூசர்ஸு ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணிவிட்டு முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா மைனஸில் முடிஞ்சது பஜாஜ் ஆட்டோ ஆல்கேம் லேப் டிவிஎஸ் மோட்டோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சாக் பார்க்கலாம் கேச் பண்ண முடியுமான்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாருங்கள் ஓரளவு ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதால இதில் வந்து ஒரு பையிங் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலை ப்ரேக் பண்ணி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்த என்ட்ரி இர ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் போயிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கங்க இதை க்ராஸ் பண்ணால் மட்டும் இதில் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலேயே இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க பஜாஜ் ஆட்டோலாம் ரொம்ப பெரிய ஸ்டாக்கு ட்ராக் பண்ணுறவங்க சார்ட் பாருங்கள் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் எந்த கம்பெனி இல்லாததால் முக்கியமான கம்பெனி எதுவும் இல்லாததால் அதை நம்ம ட்ராக் பண்ண வேண்டாம் ப்ரைஸ் ஷாக்கிங் ரிலையன்ஸ் டாட்டா மோட்டோர்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் பேங்கிங் செக்டர்லாம் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம் நல்ல பேங்க்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த செக்டர் இப்போது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணிடுச்சு ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ண போகுது அப்போது பேங்கிங் செக்டர் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்மில் என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகும்போது பை பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம் இதை கட் பண்ணிச்சுன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியில் வந்துடணும் மறுபடியும் எப்போ இதை தாண்டதோ அப்போ என்டர் ஆகிக்கலாம் வால்யூம் அதிகமாக ட்ரேடான ஸ்டாக் வோட ஃபோன் எஸ் பேங்க் டாடா மோட்டார்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா பிஎன்பி இதெல்லாம் வால்யூம் அதிகமாக வர்த்தகமான ஸ்டாக்ஸ் போனஸ் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் ஈஸ் ஒன் போனஸ் மூன்று பிப்ரவரி கடைசி தேதி அதே மாதிரி ரைட் இஷ்யூ எம்ரால்டு லீசிங் கம்பெனி ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க எக்ஸ் டிவிடன் ஹேவல்ஸ் இருபத்தி எட்டாம் தேதி ஜிஏஎம் ஃபாதுலர் இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸ் டிவிடன் இருக்கக்கூடிய கம்பெனி ரிசல்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்குது உங்களுக்கு ரிசல்ட் கம்பெனிஸ் முக்கியமானது இதில் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன் நான் முக்கியமானது மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் கலரில் அப்படியே பாருங்கள் நாளைக்கு இது ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ல இறங்குங்க ஆர்த்தி இண்டஸ்ட்ரி அலம்பிக் ஏஞ்சல் புரோக்கிங் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ளூ டாட் சிசிஎல் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் கோல்கேட் डीबी कॉर्प ई क्लर्क सर्वीस इंजीनियर्स इंडिया ईक्विटा बैंक एरिस लाइफ साइंस ग्रान्यूल इंडिया ग्रैविटा इंडिया हचल ईडीबि ईफ्बि इंडस्ट्री इंडस्टवर्स इंटरलोब एविये ईआरसीआरसी केसी इंटरनेशनल के के इंडस्ट्री केजी लवरस्ू लवरस्े लूपिन மருதி நாளைக்கு ரிசல்ட் இருக்கு ஆட்டோமொபைல் நெல்கோ இருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஆரக்கல் பினான்சியல் சர்வீஸ் பிடிலைட் இண்டஸ்ட்ரி ரேடிகோ கேத்தான் ஆர்பிஎல் பேங்க் ரூட் மொபைல் ஐபிஓ நாளைக்கு ரிசல்ட் இருக்கு பாருங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த கம்பெனி மேல ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் சுதர்ஷன் கெமிக்கல் சுவன் லைஃப் சயின்ஸ் டாடா கெமிக்கல்ஸ் டிவிஎஸ் மோட்டோ யுனைஸ் வெல்ஸ்பன் கார்ப்பல்ஸ்பன் என்டர்பிரைஸ் இதெல்லாம் வந்து நாளைக்கு ரிசல்ட்டுக்கு ரெடியாக இருக்கிற ஸ்டாக்கு பெரிய லிஸ்ட்டு நாளைக்கு ரொம்ப அதிகமான கம்பெனி ரிசல்ட் வெளியில் வருது மார்க்கெட் இதற்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக பார்த்துட்டு வர்த்தகம் பண்ணுங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் சொல்கிற மாதிரி எந்த பெரிய கம்பெனி இல்லை எஸ்கார்ட்ஸ் மட்டும் இருக்குது எஸ்கார்ட்ஸோட சார்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் எஸ்கார்ஸ் வந்து இன்னும் பிரேக் அவுட் நடக்கல கீழே இருக்கு ஆட்டோமொபைல் செக்டருக்கு வேறு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ்லேயும் சொல்கிற மாதிரி எந்த கம்பெனியும் இல்லை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கிறதால ஒரு நல்ல பாசிட்டிவான ரியாக்ஷன் இருந்தால் மட்டும் ஸ்டாக் வாங்குங்க இல்லைனா மார்க்கெட்டில் இருந்து ஸ்டே அவே பண்ணி வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் என்ன ஆகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் டெக் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் இருக்கு அதனால் விப்ரோ ஒரு டேர்ன் ஓவர் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரூட் மொபைல் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுலேருந்தே நல்ல வர்த்தகமாக நாளைக்கு ரிசல்ட் இருக்குது ரிசல்ட் நல்லா இருந்தால் இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சார்ட் பார்க்கலாம் விப்ரோ பாருங்கள் ஆக்சுவலாக பிரேக் அவுட் லெவல் பக்கத்தில் இருந்து கீழே இப்போ இறங்கியிருக்கு இப்போது நாளைக்கு ஒரு டேர்ன் அரவுண்ட் மார்க்கெட்டில் நடந்தாலும் டெ டெக் செக்டர்ஸ் இன்றைக்கே வந்து அந்தளவு ஃபால் ஆகலை நிறைய பையிங் உள்ளே வந்தது டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது அதனால் இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற லெவலை க்ராஸ் பண்ணும்பொழுது மறுபடி பழைய லெவலான ஒரு நானூற்றி எழுவது அப்படின்றத ஒரு ஷார்ட் டேர்மில் டச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் லாஸ் நானூற்றி இருபத்தி ஆறுன்றத க்ளோஸாக மானிட்டர் பண்ணி ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுங்கள் ரூட் மொபைல் ரூட் மொபைலுடைய சார்ட் பாருங்கள் ரொம்ப நாளாக ஒரு சைட் வேஸில் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி அங்கேயே கீழே இருக்குது இப்போ கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ரேஞ்சில் இருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுது ரூட் மொபைல் இப்போது இதில் ஒரு ரேஞ்சு பாக்ஸ் நம்ம வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து அதிலேருந்து ஒரு மேலே போகிறதுக்கு ஒரு ட்ரையிங் நடந்திருக்கு அப்போது அடுத்த லெவல் இந்த பீக்குக்கு மேலே ஆயிரத்தி முந்நூறுன்றத ஒரு ஸ்ட்ரிக்டான லெவலாக வச்சுக்கோங்க இதற்கு மேலே போனால் மட்டும் உள்ள ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் ட்ரையல் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பதுங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க நாளைக்கு ரிசல்ட் வருது அதனால் ரிசல்ட்டை பார்க்காம இதில் என்ட்ரி கொடுக்க வேண்டாம் ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ட்ரி பா கொடுக்குறதா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டு கம்பெனி மட்டும் வேணும் போதும் வேறு ஏதாவது வாட்ச் பண்ணுறீங்கன்னா கன்சூமர் குட்ஸில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இமாமி ஐடிசி இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஓரளவு வந்து அதிகமாக கீழே இறங்காமல் கொஞ்சம் வந்து இப்போ ஹோல்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது டிஸ்கிளேமாக மணி மார்க்கெட் மில்ண்டன்ற யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஸ்டடிக்காக எடுத்துக்கோங்க டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்குது டெலிகிராம் லிங்க்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி முக்கியமான நியூஸ் எல்லாம் போடுவோம் மேலும் அதிகபட்சமான தகவல்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட்டுங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்